ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ அல்டிமேட்ல மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தீங்க, நிறைய கதைகளும் பார்த்துருந்தோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஓகே, மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே ஃபுல்லாக என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் தான். ஓகே, ஏகப்பட்டது கொஞ்சம் அட்வான்ட் ஆஃப் ஹீரோ, அதாவது ஐரோப்பியர்கள் வருகை, ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா எப்படி ரூல் பண்ணாங்க, அது இருந்தாலும் மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஎன்எம், அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், விடுதலை போராட்டத்தில் இருந்தால் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, அப்போ விடுதலை போராட்டத்தை வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரியா, அழகா ஒரு கோர்வியா, இங்க ஆரம்பிச்சா இங்க தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்வியா பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஓகே, மேட்ச்ல போறாங்க நிறைய கொஸ்டின்ஸ், கொஞ்சம் எக்ஸாம்ஸ் பக்கத்துல பக்கத்துல வர வர நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸாம்ஸ், சாரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ், தேவைப்படக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதனால தவறாம ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச்ல போறவங்க இயர் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, நிறைய கொஸ்டின் நம்ம இயர் பார்க்கலாம். ஓகே, காங்கிரஸ் அமைச்சரவை விலகல் ஃபர்ஸ்ட் ஒரு இயர், நீர் சிலை சத்தியாகம், வெதையனே வெளியேறு தீர்மானம், சுதந்திர இந்தியா மாகாண அரசாங்கம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் எப்போ அமைச்சரவை உருவாக்குனாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்தியா எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ 1920களில் தான் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சுவராஜ் நிறைய கேட்டிருந்தாங்க, அதான் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க, காங்கிரஸ் வின் பண்ணாதான் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால நீதி கட்சி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ அவங்க தொடர்ந்து அந்த 20, 25, 30களில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அப்போ எப்போ சார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சுவராஜ் டொமினியன் ஸ்டேட்டஸ் தான், தன்னாட்சி அப்படின்ற ஒரு அமைப்பு கொடுத்தாங்க. எப்போ 1935, அதனாலதான் அந்த எலெக்ஷன் 1935 எலெக்ஷன்ல தான் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த டைம்ல அமைச்சரவை உருவாக்குனாங்க. அப்படி அமைச்சரவை உருவாக்கும் பொழுதுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் 1937 வந்தது. 37 வந்து எல்லா மாகாண தமிழ் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணத்துல கூட ராஜாஜி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருப்பாங்க. நிறைய கிட்டத்தட்ட 8 மாகாணங்கள்ல காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய செல்வாக்கோட பெரும்பான்மையோட வெற்றி பெற்றது. அப்படி 37 வந்து வின் பண்ணாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு நமக்கு இந்தியாவில் உலக அளவில் வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆனது. 1939 இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்மளுடைய படை வீரர்கள் நம்மளுடைய மக்கள்களை சோல்ஜராக இரண்டாம் உலக போர்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பயன்படுத்தியது. இது யாருக்கிட்ட, இந்தியர்கிட்ட பெர்மிஷன் இல்லாம வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்படி பண்ணதுனால என்ன விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ், அதாவது காந்தி காங்கிரஸ் காங்கிரஸ் அமைப்பு எல்லாமே கோவமுற்று என்ன பண்ணாங்கன்னா அமைச்சரவை வந்து விதைக்கிட்டாங்க. அமைச்சரவை பதவி தான் ரிசைன் பண்ணிட்டாங்க. ராஜாஜி நம்ம தமிழ்நாட்டிலே வந்து மெட்ராஸ் மாகாணத்திலே வந்து பதவி விதைக்கிருப்பாங்க. அப்போ வேர்ல்டு வார் எப்ப நடந்தது? 39 நடந்தது. அப்ப அப்பதான் இயர். அப்ப எங்க இருக்கு இயர்? 39 இருக்கா? ரைட், 4. அடுத்து நீர் சிலை சத்தியாகம். நீர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷுடைய சோல்ஜர். ஓகேங்களா, பிரிட்டிஷுடைய ஒரு ராணுவ சோல்ஜர் கிடையாது, ஒரு ஜெனரல் அளவுக்கு ஒரு உச்சபட்ச பதவி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர். ஓகேங்களா, பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கக்கூடிய நபர். அவருக்கு சென்னையில வந்து சிலை வச்சிருந்தாங்க. இந்த எதிர்த்து நிறைய அளவுக்கு போராட்டம், ஏகப்பட்ட பேர் போராட்டம் பண்ணாங்க. அந்த அதுக்குரிய நடந்த சத்தியாகம் தான் பார்த்தீங்கன்னா நீர் சிலை சத்தியாகம் 1927 நடைபெற்றது. ஓகே, அதுக்கப்புறம் பின்னாட்கள 37 ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நீர் சிலையை அகற்றி இருப்பாங்க. அது வரைக்கும் நீர் சிலை இந்தியாவில் தான் இருந்தது. ஏன்னா பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிருந்தாங்க. அடுத்து வெளியேனே வெளியேறும் தீர்மானம். ஓகே, வெளியேனே வெளியேறும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த டைம்ல வந்து இந்தியாவில் சிவில் டிஸ்ரோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லா மூவ்மெண்ட்டையும் தீவிரப்படுத்துவதற்காக வெளியே போங்க, வெளியர்களை வெளியேறு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பெரிய பெரிய கோஷமாக ஏற்படுத்தது. ஓகே, ஆனால் இதுதான் தலைவர் இல்லாமல் நடைபெற்ற போராட்டம். 1942 நடைபெற்றிருக்கும். அடுத்து சுதந்திர இந்தியா மாகாண அரசாங்கம், இது எப்போ உருவாக்க கொடுத்தாங்கன்னா 43 கொடுத்தாங்க. ஏன்னா 39 நமக்கு வந்து சோல்ஜர்ஸ் ஈடுபடுத்தி நிறைய போராட்டம் நடத்ததுனால இந்திய அரசாங்கத்துக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்துறாங்க பிரிட்டிஷ். ஓகே, அது 1943 இல்லை. அப்போ 4-3-2-1 அப்படியே ரிவர்ஸா இருக்குது. ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்து ஈஸி க்வெஸ்சன், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எஸ்டாப்ளிஷ்டு பை. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு சங்கம் இது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடுகளில் மத சீர்திருத்தம் சம்பந்தமான விஷயங்கள். ஓகேங்களா, சீர்திருத்தம், அதாவது நம்ம 10th டாபிக்கை கொடுத்துருப்பாங்க. ஓகே, சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ஓகே, எல்லாரையும் பற்றி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம், அயல்தாசராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அவரை பார்த்தீங்கன்னா இவருக்கு பேர் என்ன, வள்ளலாராக இருக்கட்டும், எல்லாருடைய பங்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வள்ளலார் உருவாக்குற ஒரு அமைப்பு
இருக்கா பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, ராமலிங்க அடிகளார். ஓகேவா, ரீசெண்டா அவருடைய நினைவு அவருடைய பிறந்தநாள் இது கூட போனது. அந்த டைம்ல வந்து எப்பவும் கூட தமிழ்நாடு அரசியல் ஒரு சலசலப்பாகவே எனக்கு கூட ஏற்பட்டது. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து சனாதனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருடைய ட்விட்டு, ஓகே இன்னொரு சைடு வந்து இங்க ஆளுங்கட்சியுடைய எதிர்ப்பு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. எனிவே, இப்ப சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டேன்னா ராமலிங்க அடிகளார். அடுத்த முக்கியமான ஒரு குவஸ்டின் பா, ஓகே, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், ஓகே, இவர்கள் மூவரும் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்ட நாள் கேட்கிறாங்க. இப்படிதான் கேட்பாங்க, டேட் எல்லாம் ஒரு சிலையும் கேட்டுருவாங்க. இயர் கேட்டால் கூட முக்கி முக்கி படிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்க, இயர் பாருங்க, 31, 31, 31, இதான் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ என்ன, மேபி அடுத்து என்ன கேட்பாங்க, டேட் தான் கேட்கிறாங்க. அப்போ டேட் கூட மாதம் கூட ஒரே மாதம் தான் கொடுத்துருக்காங்க. டேட் நமக்கு முக்கியம், மார்ச் 23, 1931 தான் வந்து இந்த மூணு பேரையும் தூக்கிலிட்டு இருப்பாங்க. இந்த மூணு பேர் எதுக்காக தூக்கிலிட்டாங்கன்னா, ராகுல் கான்ஸ்பிரசி கேஸ், ராகுல் சதித்திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து லாலா லஜ்பதி ராயை கொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டுன்னு ஒருத்தர், ஓகே, அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவரை கொள்ளதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க மூணு பேரும் சாண்டர்ஸ் அப்படி ஒரு நபரை தான் கொண்டுருவாங்க. அதனால் இவங்க மூணு பேரையும் தூக்கில் போடுவாங்க. தூக்கு அது பெரிய கதையாக போகும். ஓகே, காந்தி தான் தூக்கில் போடுறதுக்கு இதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மறுக்க மறைக்கப்பட்ட ஒரு சில உண்மைகள். எனிவே, ஓகே, ஆனால் இவர்கள் தூக்கில் போடும்பொழுது இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முழக்கங்களை வந்து தெரிவித்தாங்க. ஓகேங்களா, அப்புறம் பகத்சிங்குடைய புத்தகம் பெயர் கூட இருக்குது, அது அடுத்து அடுத்த கொஸ்டினாக கூட வருது. ஓகே, பகத்சிங் எழுதிய புத்தகத்தின் பெயர் அடுத்து கொஸ்டினாக வரும். ஓகே, இவர்களுடைய தூக்கில் போட்ட நாள் தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம். ஓகே, தியாகிகள் தினமாக இவருடைய தூக்கில் போட்டனால கொண்டாடுறோம். சார், காந்தியோட இறந்த நாள் தானே தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம். எஸ், அதுவும் இருக்குது. ஜனவரி 30 காந்தி இறந்த நாளும் தியாகிகள் தினம்தான். மார்ச் 23 இதுவும் தியாகிகள் தினமாக தான் நம்ம கொண்டாடுறோம். இந்திய அரசாங்கம் அறிவிச்சது தான். ஓகே, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸாக காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள். ஓகே, சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவோட விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவர். ஓகே, இவர் காங்கிரஸுக்கு 2 முறை தொடர்ந்து வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகே, முதல் முறை எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பார். ஓகே, இந்த செஷன் தான் வந்து ஹரிபூரா செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹரிபூரா மாநாடு, 39 திரிபுரா மாநாடு, ஓகே, திரிபுரி மாநாடு. ஓகே, ரெண்டு மாநாட்டிலும் முதல் மாநாட்டில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் காந்தி தான் தேர்ந்தெடுப்பார். ஆனால் 2வது மாநாட்டில் இவருக்கு எதிராக காந்தி ஒரு கேண்டிடேட் போடுவார். ஆனால் காங்கிரஸுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே சுபாஷ் சந்திரபோஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்க விடுவாங்க. இது காந்தி ரொம்ப கோபப்பட்டுறாங்க, காந்தி கோச்சிக்கிட்டு போயிடுவாரு, அது சுபாஷ் சந்திரபோஸ் எதுக்கு நமக்கு எது போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருவார். ஓகே, இப்படி தான் கதைகள் போயிட்டு இருக்கும். ராஜினாமா செஞ்சது 1939 ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுவார். அதுவும் பின்னாட்டில் ஒரு கொஸ்டினாக வருது. ஓகே, இதுலேயே ஓகே, அப்போ சுபாஷ் சந்திரபோஸ் இருமுறை காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு சீக்வன்ஸாக வரும். 38, 39 ஹரிபுரா, திரிபுரி. ஓகே, ஒரு பேரும் வரக்கூடாது. பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அல்ல, நாட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 1855 காந்தி தேசிய துவங்கப்பட்டது. இது ஊருக்கே தெரியும், கரெக்ட் தான். யார் உருவாக்குனா, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லி ஏஓ ஹியூம் தான் உருவாக்குனாரு. ஓகேங்களா, முதல் மாநாடு 2வது மாநாடு வந்து நடந்து இருக்கும், அதான் நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து பாருங்க, தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும். உண்மைதானே, காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதோடைய நோக்கமே இருந்ததுதான், தேசிய எல்லாத்தையும் உடைய எல்லாருக்குடையும் சேர்ந்து ஒருமைப்பாடா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, 3வது இது சமுதாய சீர்திருத்தங்களை குறித்து விவாதித்தது. ஐயோ, மகா தப்பு இதுதான். ஓகே, காங்கிரஸ் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றதே என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் அவங்க போராடினாங்க. இண்டிபெண்டன்ஸ் வாங்குறத விட தமிழ்நாடுலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, இந்தியாவுக்குள்ளேயே நமக்குள்ளேயே ஏகப்பட்ட ஜாதிய பாகுபாடு, மத பாகுபாடு இருந்தது. சமுதாயத்தை சீர்திருத்தாம இவங்க நாட்டை சீர்திருத்துறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் இருந்தது. இவங்க என்ன சொல்றாங்க, சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமா கிடையாது, இவங்க எந்த விதமான காங்கிரஸ் வந்து சமுதாய சீர்திருத்தத்துக்கு எந்த வித பங்கேற்பும் பண்ணவில்லை. ஓகே, இது ஒரு, அதாவது ஐஎன்சி ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபடுது. எஸ் கரெக்ட், கண்டிப்பா வந்து எல்லாரும் சேர்ந்த ஒரு அமைப்பு. அதனாலதான் நிறைய உள்ளாட்சி, அதாவது சின்ன சின்ன மாகாணங்களில் உருவாக்கப்பட்ட அமைப்புகளையும் காங்கிரஸோட சேர்த்திருப்பாங்க. ஓகே, அடுத்து போலாமா, அடுத்து பாருங்க, அல் ஹிலால் அப்படின்னு பத்திரிகை. ஓகே, மாடர்னிஸ்டியை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகளை தவறாமல் படிக்கணும். ஓகேங்களா, அதாவது பத்திரிகைகள், ஓகே, என்ன பத்திரிகை, உருது பத்திரிகை,
அல்ஹிலால் அப்படிங்கிற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவருடைய நினைவாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நாள் கொண்டாடுறோம். நேஷனல் எஜுகேஷன் டே எப்போ கொண்டாடுறோம்? நவம்பர் 11 கொண்டாடுறோம். இவருடைய பிறந்தநாள் தான் கொண்டாடுறோம். அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் கூட. ஓகே, நெக்ஸ்ட் மனப்பாடம் பண்றது மட்டும் வேலையை வச்சுக்க கூடாது, புரிஞ்சு பிடிக்கணும். ஓகே, அதனாலதான் குரோனாலஜி ஆர்டர் கேட்டிருக்கேன். கால வரிசை படுத்துக்கணும். சுதேசி இயக்கம், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம். ஓகே, ஞாபகம். சுதேசி இயக்கம் எப்படி நடைபெற்றது அப்படியே கதை ஞாபகப்படுத்தி பாருங்க. சுதேசி இயக்கம்னா என்ன சார்? சுதேசி இயக்கம் வந்து இந்த வங்காள பிரிவு நடக்கும் போது வங்காள பிரிவினைக்காக தான் சுதேசி இயக்கமே ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஊர்ல சுதேசி இயக்கம் வஊசி வந்து என்ன செஞ்சிருப்பாரு? கப்பல்லாம் விட்டுருப்பாரு. அப்போ அது எந்த வருஷம் வஊசி ஏதாவது செய்து தூக்கி போட்டாங்க? அதான் எந்த வருஷம்? 1906. ஏன்னா வங்க பிரிவினை 1905. அப்போ அப்புறம் தான் நடந்திருக்கும். 1906 அப்போ ஞாபகம். இப்போதைக்கு சுதேசி இயக்கம் 1906. அடுத்து தன்னாட்சி இயக்கம் சார். தன்னாட்சி இயக்கம் எப்படி சார் நடந்தது? தன்னாட்சி இயக்கம் யார் இந்திய குடிமை பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார். கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. ஓகேவா, இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகேம் என் சிவில் சர்வெண்ட். ஓகேவா, எந்த ஆண்டு வந்து இவர் தேர்ச்சி எழுதி பாஸ் பண்ணார் அதுதான் கேட்கிறாங்க. ஓகேவா, 1863. என்ன சரி, இதெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா, எஸ் அந்த காலங்களில் ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது தான் சுலபமான காரியமே கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள் அதாவது ஒருத்தர் தான் சாதிப்பாங்க. ஏன் சார் அப்படி அப்படின்னா, குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது சொல்கிறோம். ஓகேங்களா, அதிகபட்சம் இது என்ன ஒரு 30-32 வரும் எல்லா எக்ஸாம். எஸ்ஐக்கு எல்லாம் எடுத்து 30-32 வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே அந்த காலங்களில் ஐசிஎஸ் எக்ஸாமினேஷனில் அதிகபட்ச வயது 15, 16, 17 வச்சுருவாங்க. ஓகே, அதில் இந்த எக்ஸாம் எங்கே மட்டும் நடக்கும்? லண்டனில் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா, எக்ஸாம் இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும். இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்போ நம்ம ஊர் இந்தியர்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது, லண்டனுக்கும் போக முடியாது. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவதற்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? படிக்கணும், இங்கிலீஷையும் படிக்கணும். ஓகே, அப்போ இவ்வளோ டிஃபிகல்ட்டியை நம்ம அந்த 17, 15, 16 வயசு கூட அணுகிறது கஷ்டம். அதையும் தாண்டி ஒருத்தர் சாதிச்சிருக்கார். அவர் தான் யாரு? சுரேந்திரநாத் தாகூர். ஓகே, ரவீந்திரநாத் தாகூருடைய ஃபேமிலி தான் அண்ணன். ஓகேங்களா, 1863. அடுத்து பாருங்க, நான் சொன்னல ஃபர்ஸ்ட் ஒரு மூணாவது க்வெஸ்சன் சொன்னோம்ல, பகத்சிங்கோடைய புத்தகம் பெயர் கேட்பாங்க சொன்னேன். ஓகே, அதே மாதிரி கேட்டுக்காங்க பாருங்க, நான் ஏன் நாத்திகவாதி? ஓகே, வை ஆம் அண்ட் ஏத்திஸ்ட் அப்படி சொல்றாங்க. நாத்திகவாதினா ஓகே என்னது? ஆத்திகவாதினா கடவுளை கும்பிட்டுருவாங்க. ஓகே, ஐயோ கடவுளே கடவுளே, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு கும்பிட்டுருப்பாங்க பாருங்க. பெருமாள் பெருமாள் சொல்லிட்டு கும்பிட்டுருப்பாங்க பாருங்க. அவங்க தான் என்ன சொல்றாங்க? அவங்க தான் ஆத்திகவாதின்னு சொல்றாங்க. ஓகே, கடவுள் மறுப்பாளர், கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி பேசுறவங்க, கடவுள் இல்லை. ஓகேவா,
கமலஹாசன் மாதிரி இருந்தது. கடவுள் இல்லை நான் சொல்ல வரலாம், இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நெகட்டிவா, நெகட்டிவ் சொல்ல முடியாது, அந்த மாதிரி கடவுள் மறுப்பு குறித்து பேசுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏத்திஸ்ட், நாத்திகவாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இவரும் ஒரு ஏத்திஸ்டா இருந்திருக்காரு. யார்? பகத்சிங் ஏத்திஸ்ட் தான். அவரால் தான் அந்த புக்கே எழுதியிருக்காரு, ஒய் ஐ அம் ஆன் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பகத்சிங்கோட புத்தகத்தை பேரலாம். ஓகே, ஆப்ஷன் டிஃபிகல்ட்டா வச்சிருந்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பெரியார வச்சிருந்தீங்கன்னா நிறைய பேர் பெரியார போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா பெரியார் தான் ஆத்திகவாதி சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அவர் அந்த புக்கை எழுதுற பகத்சிங் தான் இருக்காரு. அடுத்து தமிழ்நாட்டின் திலகர், அருமையான கொஸ்டின், இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, அடமொழியை வச்சு கேட்பாங்க. ஓகே, எப்படி தமிழ்நாட்டோடைய திலகர் யாரு அப்படி கேட்கிறாங்க. ஓகே, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வ உசி, இவர் தான் தமிழ்நாட்டோட திலகர் சொல்லுவாங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் திலகர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். ஓகே, ஒரு அதாவது மிதவாதிகள்லாம் தாண்டி ஒரு என்ன சொல்றதுன்னா தீவிரவாதி அளவுக்கு இந்தியாவில் எல்லா போராட்டங்களையும் வன்முறையாக வந்து கையாண்டிருப்பார் யாராவது நம்மளுடைய பாலகங்காதர திலகர். அதே மாதிரி தமிழ்நாடுகளையும் அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதவாதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா வ உ சிதம்பரப்பிள்ளை, விஓசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் தான் தமிழ்நாட்டுடைய திலகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செக்கிரித்த செம்மன் சொல்கிறோம். ஓகே, ரொம்ப தமிழே இருக்குது. நெக்ஸ்ட், இந்த பிராக்டிஸ் ஆஃப் சதி, சதி எப்பொழுது, அதாவது எப்பொழுது அது வந்து இல்லீகல், அப்புறம் பனிஷபிள், தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஊருக்கே தெரியும், 1829 ஆண்டு ராஜாராம் மோகன் ராயோட உதவியின் மூலமாக லார்ட் வில்லியம் பெண்டிங் தான் இதை வந்து பண்ணியிருப்பார். ஓகே, அப்புறம் லார்ட் டல்ஹவுசி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வாரிசு தப்பு குறியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா லார்ட் டல்ஹவுசி, டாக்டர் இன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வில்லேஸ்லி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சப்சிடரி அலையன்ஸ் துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் யார் அப்படின்னா வெள்ளேசி பிரபு. ஓகே, காரன் வாரிஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை 1893 ஆண்டு கொண்டு வருவதற்கு டைம்ல இவர் தான் வந்து ஆளுநராக இருந்திருப்பார், ஜமீன்தாரி முறை கொண்டு வந்தவர் காரன் வாரிஸ். சட்ட மறுப்பு இயக்கத்தின் பொழுது, ஓகே நல்ல முக்கியமான கொஸ்டின் பாருங்க, குதாய் கித் மக்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, என்னும் இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர். அதாவது இந்தியா முழுவதும் சட்ட மறுப்பு இயக்கம் தீவிரமாக பரவி கொண்டிருந்தது. ஓகே, அதன் ஒரு பகுதியாக தான் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அது ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொருத்தர் வந்து கையாண்டாங்க. தமிழ்நாட்டில் ராஜாஜி, கேரளாவில் கேரப்பன், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருத்தர் கையாண்டிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வடமேற்கு வடமேற்கு எல்லை மாகாணங்களில் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அவரை எல்லை காந்தினே சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், எல்லை காந்தி எப்படி பாருங்க. அவர் தான் என்ன வேறுனா நம்மளுடைய கான் அப்துல் காஃபர் கான். அவர் தான் இந்த குதாய் கித் மக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, எல்லை காந்தி. ஓகே, காந்தி எல்லாம் ஞாபகம் வச்சு, யார் கருப்பு காந்தி, யார் எல்லை காந்தி, யார் பச்சை காந்தி, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் கேட்பாங்க. ஓகே, தமிழ்நாட்டின் காந்தி யார், ஒரு மீம்ஸ் கூட நம்ம கிளாஸில் வந்து எஸ்சி கிளாஸில் போன பேட்ச்ல இந்த பேட்ச் தான் போன பேட்ச் தான் நினைக்கிறேன் ஒரு போன பேட்ச்ல டீச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கும் போது இவர் எல்லை காந்தி பற்றி பேசணும். எல்லை காந்தி பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, எல்லை காந்தி, தமிழ்நாட்டின் காந்தி, தென்னாட்டு காந்தி, அப்புறம் வந்து பச்சை காந்தி, கருப்பு எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சார் இதுக்கு ஒரு மீம்ஸே இருக்குது சார் சொல்லிட்டு ஒரு பையனை காமிச்சேன். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு அருமையாக ஒரு மீம்ஸ்லாம் இருக்குது. மீம்ஸ் தான் வந்து படிப்பதற்கு யூஸ் ஆகுது பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, ஆஸ் த ஃபாலோயிங், சுதந்திரா கட்சி, கதர் கட்சி, ஸ்வராஜ்ய கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஓகேவா, எல்லாமே ஒரு கட்சிகள் தான். ஓகே, கட்சிகளை நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சுதந்திரா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ராஜாஜி தான். எஸ் ஓகே, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து இது தெரியாத கூட அடுத்து பாருங்க, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யார் உருவாக்கு நமக்கு இது என்ன கதை சொன்னேன். 1939 மாநாட்டை விட்டு வெளியே அனுப்பினதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சொல்லிட்டு கட்சி உருவாக்கியிருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, 3-4 இதை மட்டும் மேட்ச் பண்ணுங்க, ஏதாவது இருக்குதா பாருங்க. எஸ் இது ஆப்ஷன் தூக்கி போடுறோம், அவ்வளோதான். தெரிஞ்சதை மட்டும் மேட்ச் பண்ணுங்க, தெரியாதா இது கூட தெரியும் இருக்கு. சுயராஜ் கட்சி கூட மோதிலால் நேரு தான் தெரியும், கதை படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரொம்ப மோஸ்ட் தெரிஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க, ஆன்சர் இருந்தாலும் டிக் பண்ணிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். ஓகே, கதர் கட்சி, கதர் கட்சி பார்த்தீங்கன்னா அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சான் ஃப்ரான்சிஸ்கோனா அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கட்சி. ஒரு தீவிரவாத அமைப்புக்காக இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்சி கதர் கட்சி தான். ஓகேங்களா, நிறைய படிச்சிருக்க மாட்டோம் முக்கியமானது. அடுத்து அசஸ்தான் ரீசன் பாருங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கணும் கூட்டுரு காரணம்ல. வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார், இது ஊருக்கே தெரியும், கதையே சொல்லியாச்சு. ஓகே, அதனாலதான் இவரை கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ரெண்டு கப்பல் வாங்கினார், என்னதான் கழுதியோ லாவோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பலை ஒரு ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வாங்கிட்டு அதுல வந்து பெருமளவு பங்குல வந்து மதுரையை சேர்ந்த பாண்டித்துறை தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் தான் என்ன பண்ணார்னா அது நிறைய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. 25,000 பங்குகளாக பிரிச்சு கொண்டது, நிறைய கதை இருக்குது. ஓகே, ஆனால் வ.உ. சிதம்பரம் தொடங்குறார்.
ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட். ஓகே, எதுக்காக தொடங்கினாரு? இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். எஸ், இதுவும் கரெக்ட் தான், விளக்கமும் கரெக்ட் தான். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இந்தியன் கடற்கரை, அதாவது ரைட்ஸில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்கால், அதாவது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் போகக்கூடிய கப்பல்கள்ல எல்லாமே யாருடைய கப்பல் தான்? பிரிட்டிஷ்காரன் கப்பல் தான். எப்படி எல்லாமே பிரிட்டிஷ்காரன் கப்பல். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு நம்ம மக்களுடைய கப்பல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேவுசி தனியாக கப்பலே வாங்கி விட்டார். சொந்த செலவில் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எதுக்காகனா, இது முற்றுரிமை, முற்றுரிமைனா அவங்க மட்டும் தான் ஓடிட்டு இருந்தாங்க, அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டு. ஆனால் இது வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததா இந்த கம்பெனி அப்படின்னா, முழுவதும் தோல்வி தான். பிரிட்டிஷ் வந்து நம்ம அதை ஈடுகொடுக்க முடியல. ஓகே, அப்போ கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது, தெளிவாக விளக்குகிறது. அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் சுயராஜ் பார்ட்டி, இப்போ தான் நம்ம பேசணும், நேஷனல் பார்ட்டி வந்தது. ரெண்டு பேர், ஒன்று நேருடைய அப்பா மோதிலால் நேரு, இது ஒரு சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்ரஞ்சன் தாஸ், சுயராஜ்ய கட்சி. எப்போம் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதோ அப்பொழுது சுயராஜ்ய கட்சியும் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா, ஜனவரி 1st கரெக்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஏன்னா வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருப்பார் காந்தி. அடுத்து பாருங்க, ஜாலியன் வாலாபாக் நடந்தது நமக்கு தெரியும், 1919 தான். டேட் என்ன? April 13, மறக்கூடாது, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. கிட்டத்தட்ட டேட் அடிப்படையில் 379 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் சொல்லுவான். ஆனால் தௌசண்ட்ஸ் அபோவ் பீப்புள் ஆர் கில்ட். ஓகேவா, எங்க இருக்குது? அம்ரிஸ்டா பஞ்சாப்ல இருக்கு ஜாலியன் வாலாபாக். சுட்டு கொண்டது யாரு? ஜென்ரல் டயர். ஓகே, மறக்கூடாது, அதை வச்சு ஒரு கதையே வரும். உத்தம் சிங் தான் அதை வச்சு ஒரு கதையே வரும், எங்க இருக்கிற பார்க்கலாம் அதான். பாருங்க, அருமையான ஒரு கொஸ்டின். நேற்று கூட நான் வந்து ஒரு கதையே இருக்குது. ஓகேங்களா, நேற்று கூட வந்து பிசி கிளாஸ், ஓகே, நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து பிசி கிளாஸுக்கு வந்து போயிட்டு போனேன். போயிட்டு வந்து நம்ம வந்து இதுதான் விடுதலை போராட்டம், அதாவது ஐயன் நம்ம தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து பிசி கிளாஸ் அப்படி, ஓகே, அப்படி எடுத்து எடுப்படையே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு கிளாஸ் நடத்த போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பசங்ககிட்ட அப்படி கேஷில் கதை பேசணும், கதை பேசி அவங்க வாயிலிருந்து நிறைய வார்த்தைகளை வர வச்சுட்டு அவங்க வந்து எதாவது இதை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா உருவாக்கிட்டு நம்ம வந்து கிளாஸ் நடத்தும். இதுதான் நம்ம எப்படி எல்லா கிளாஸ்லையும் மற்ற நடிச்சது எல்லா பசங்களும் தெரியும். ஓகே, அப்போ என்ன நடத்துறோம், போன கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம நேற்று வந்து நம்ம இந்த ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச விடுதலை போராட்ட வீரர் கடை யாராவது ஒரு 5-6 பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காந்தி, நேதாஜி, நேரு, இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தேன். யாரும் பெண்களோட விடுதலை பண்ணுறது சொல்லவும் இல்லை, பெண்கள் கூட சொல்லவே இல்லை, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரோஜினி நாயுடு, அன்னி பெசன் சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து அஞ்சரை அம்மாள், அம்புச்சத்தம்மாள், வேலுநாச்சியார் சொல்லணும். ஓகேங்களா, சொல்ல சொல்லணும். ஓகே, நான் என்கிட்ட கேட்கும்போது நான் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னா என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே ட்ரையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே சொல்லி கிளாஸ் சொல்லணும். ஓகே, ட்ரையோ அப்படின்னா மூவர் அப்படின்னு சொல்லலாம், மூவர் அணி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூணு பேர். ஓகே, அந்த மூணு பேர் தான் மூன்று வெவ்வேறு இடங்களில் இந்தியாவோட விடுதலை போராட்டத்தை அடுத்து அடுத்து கொண்டு போனாங்க. அவங்கள தான் நம்ம என்ன ஷார்ட்டா சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் ஃபேமஸ் நிறைய பேர் நினைக்கிறது சார் காந்தி, நேரு, பட்டேல் ரெண்டு தானே சார், அவங்க தானே ஒற்றுமையாக இருந்தாங்க? கிடையாது. ஓகேவா, காந்தி நேரு தாகூரா வாய்ப்பு இல்லை. ஓகே, நேரு தாகூர் நேதாஜியா வாய்ப்பே இல்லை. ஓகே, லால் பால் பால், இங்கிலீஷ்ல லால் பால் பால் இப்படி சொல்லுவாங்க மூணு பேர். என்ன சார் ஃபுல் ஃபார்ம்? லாலா லஜபதி ராய் பஞ்சாப் பகுதியில், பால கங்காதர திலகர் பம்பாய் மாகாணத்துல, பிபின் சந்திரா பால் இந்த சைடு வெஸ்ட் பெங்கால் வங்காள மாகாணத்துல. ஓகேங்களா, மூன்று பேரும் மூ அணியாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத அமைப்பு தான். ஓகேங்களா, எல்லாருமே வந்து எதிராக சண்டை போட்டு தான் செய்வாங்க. அடுத்து பாருங்க, சூப்பரான கொஸ்டின், அருமையான கொஸ்டின் பாருங்க. இப்படி ஸ்டேட்மெண்ட் இப்படிதான், அது இந்திய விடுதலை போராட்டத்தில் நிறைய பேர் நிறைய கொட்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது அவங்களுடைய ஸ்லோகனை வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமஸ் எல்லாரும் தெரிஞ்சு செய் அல்லது செத்து மடி, இது இல்லை. ஓகே, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனே இருக்கும். யார் சொல்றது? காந்தி சொல்றது, அது ஊருக்கே தெரியும். ஓகே, இதே மாதிரி வேற ஒரு ஸ்லோகன் பார்க்க போறோம். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா, எது சரியாக பொருந்தவில்லை தான் கேட்குறாங்கப்பா, நான் வச்சுக்கணும்ப்பா, சரியாக பொருந்தவில்லை. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் சம்பந்தமான சீர்திருத்தம் சம்பந்தமானது, வேதங்களுக்கு திரும்பு, கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சார் சொன்னது கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னா, நம்மளுடைய தயானந்த சரஸ்வதி அவர் தான் சொல்லியிருப்பார். விடுதலை போராட்டம் கிடையாது, இது சீர்திருத்த இயக்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய சொசைக்கு ரொம்ப மோசமான சொசை, வேதங்கள் காலத்தில் சொசை ரொம்ப நல்லாயிருக்கும், வேதங்களை நோக்கி திரும்பி செல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தயானந்த சரஸ்வதி. அடுத்து பாருங்க, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன். இவர் சொல்லவே இல்லை. ஓகே, காந்தி தான் இதை சொல்லவே இல்லை. ஓகே, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்து தீர சொன்னது திலகர். ஓகே, இது பொருந்தவில்லை, ரெண்டாவது தப்பு. அடுத்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான கொட்டேஷன் போதெல்லாம் வந்து
ஒரு 1980களில் இருக்கக்கூடிய அரசியல் பொலிட்டிக்கல் மேடையில் ஓகேவா. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பொலிட்டிக்கல் மேடையில் ஒவ்வொரு டைமும் ஒரு ஸ்லோகன் வந்து ஃபேமஸ் ஆகும். ஓகே, ஜெயலலிதா சொல்லுவாங்க, மக்களால் நான், மக்களுக்காக நான், மக்களாக மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டைம் 2014 நினைக்கிறேன், 14 ஒரு ஸ்லோகன் ஓகே, மோடியா லேடியா, இந்த மாதிரி வார்த்தைகள் மூலமாகவே மாயாஜலம் மூலமாக மக்களை கவருவது. அதே மாதிரி இங்கே 1980களில் இருந்த ஃபேமஸான கொட்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான், ஜவான் சோல்ஜர், கிசான் ஃபார்மர். ஓகே, இப்போ ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொன்னது பகத்சிங் கிடையாதுப்பா, பகத்சிங் தான் கிடையாது, விடுதலை போராட்ட டைமில் தான் பகத்சிங் இருந்தார் அப்போ கிடையாது. ஓகே, இவர் சொன்னது லாலா, சாரி, லால் பகதூர் சாஸ்திரி சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, பகத்சிங் சொன்னது இன்குலாப் ஜிந்தாபாத், அதுதான். ஓகேடா, அடுத்து நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம், இங்கிலீஷில் மட்டும் தப்பாக பாருங்க, லாங் இயர்ஸ் அகோ வி ஹாவ் மேட் ட்ரஸ்டி வித் டைனஸ்டி. ஓகே, அது அப்படியே இங்கே இது ஒரு கொட்டேஷன், ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டது, இது ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதாவது 1-4 தான் சரியாக புரிஞ்சிருக்கு, இது பொருந்தவில்லைங்கிறாங்க, 2-3 பொருந்தது, 2-3 பொருந்தது. எஸ் ஆன்சர் சி. அடுத்து 19th க்வெஸ்சன், இயர் தான் திருப்பி, இயர் 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 நாட் கரெக்ட்லி மேட்ச்ட், எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் சம்ப்ரான் சத்யரகா பொருந்தாத ஜோடி, சம்ப்ரான் இயர் எழுதுறையா, சம்ப்ரான் சத்யரகா 1917 கொடுத்துருக்காங்க, கேரா சத்யரகா 1927 கொடுத்துருக்காங்க, அகமதாபாத் வேலையிடத்தம் 1918 கொடுத்துருக்காங்க, ரவுட சத்யரகம் 1919 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சம்ப்ரான், ஊருக்கே தெரியும், காந்தி வந்து இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முதல் போராட்டம் சம்ப்ரான் தான், பீகாரில் இருக்குது, 1917 கரெக்ட். ஓகே, கேரா சத்யரகம் 1927 கிடையாதுப்போ, அது அடுத்த வருஷம் நடந்தது. ஓகேவா, 1918 நடந்திருக்கும். ஓகே, அகமதா சரி தப்பு, 27 கிடையாது தப்பு, அகமதாபாத் மெது வேலை நிறுத்தம் 1918 கரெக்டு, ரவுல சத்யரகம் 1919 கரெக்ட். ஓகே, ரெண்டு மட்டும் தான் பொருந்தவில்லை ஜோடி கரெக்டா, 2-1. ஓகே, ரவுல டாக்டர் தான் 1919 தான். எஸ் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதாக கொடுத்துருக்கேன். ஓகே, எந்த காங்கிரஸ் அமைப்பில் முழு சுதந்திர அதாவது பூர்ண சுவராஜ் என்கிற ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை அறிவித்தது காங்கிரஸ்? ஓகே, நேரு தலைமையில குறிக்கோள் தீர்மானம் பூர்ண சுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு அறிவிச்சிருக்கும், அதுதான் என்ன காங்கிரஸ்னா, லாகூர் காங்கிரஸ் அமர்வு தான் இதை அறிவிச்சிருக்கும். 1929 நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் தான் இதை அறிவிச்சிருக்கும். ஓகேங்களா, ஈஸியான கொஸ்டின் தான். எஸ் 20 கொஸ்டின் முடிச்சாச்சு. இந்த வருஷம் இந்த வாரத்தோடைய அல்டிமேட் சீரீஸ் சமூக ரீதியில் நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு கொஸ்டின் அதாவது வியூவர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போறேன், அதுக்குரிய ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகே, இதாக பண்ணிடுவீங்க, ஈஸி தான். ஓகேவா, தேடிக்கிட்டு பார்த்து சொல்லிடுவீங்க, அது மேட்ரு கிடையாது. ஓகே, ஈஸி தான். இந்த கேள்வி தான் வந்து நம்ம அநியாயத்துக்கு எக்கனாமிக்ஸ்லையும் பேசியிருப்போம், ஹிஸ்டரியிலும் பேசியிருப்போம் கிளாஸ்ல, பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி இந்தியா வறுமையும் ஆன்சர் பண்ணிடுவீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் ஏ பி சிடி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, கமெண்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த புக்கில் ஓகே அந்த நபர், ஓகேவா, அந்த நபர் யார், அந்த புக் எழுதினாலும் அந்த நபர் எதுக்காக இந்த புக் எழுதியிருப்பார், எந்த வருடம் எழுதியிருப்பார். ஓகே, அந்த புக்கை சம்மந்தமான வேற ஏதாவது டேட்டா இருந்தால் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் தேடி கூட பார்த்து புக்கை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் பாலிட்டி வீடியோஸ் போடலாம்னு வச்சிருக்கேன், பாலிட்டி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் போகலாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம், தேங்க்யூ.